வணக்கம் பிரியா வ்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது குழந்தைங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிட சொல்லி கொடுங்க. அடுத்து அவங்களோட தட்டில் நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டையுமே வச்சு அவங்களுக்கு கொடுங்க. அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடல அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவங்க ஜஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணியாவது பார்ப்பாங்க. அடுத்து தோசை இட்லி இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்ணு மூக்கு வாய் அந்த மாதிரி வச்சு செஞ்சு கொடுக்கலாம். ஃபிஷ்ஷு ட்ரீ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டெக்கரேஷன்ஸ் அதில் நிறைய செஞ்சு கொடுங்க. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், அவங்கள அதிகமாக சாப்பிடவும் தூண்டும். அடுத்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கும்போது நாட்டுக்கோழி முட்டையை கொடுத்துடாதீங்க. அது சத்து தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மெல்லு வரும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா திரும்பி அவங்கள சாப்பிட வைக்கிறது கஷ்டமாயிடும். நம்ம முத முதல்ல ஏதாவது கொடுக்கும்போது நார்மலாக அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும், நார்மல் எக்கையே கொடுங்க. எல்லா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடவும் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்க எல்லார் முன்னாடியும் எப்படி சாப்பிட்றது அப்படின்றத கற்றுப்பாங்க. அடுத்தது குழந்தைங்களுக்கு நிறைய பீஸ் கொடுங்க, நிறைய விளையாட வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு பசி எடுக்கும், எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸாக கொடுத்து பாருங்கள், சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சாப்பிடல அப்படின்ற குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தைங்க பால் குடிப்பாங்க அப்படின்னா ஜூஸ் ஆஃப் பால் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க குடிச்சிருவாங்க. அவங்களோட பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு டிராயிங் பண்ண பிளேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்து அதில் சாப்பிட வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பார்ட்டிஷன் ஆஃப் பிளேட்ஸ் வந்திருக்கு, நிறைய ரேக் வச்ச மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வாங்கி அது ஃபுல்லாகவே ஃபில்ஃபில் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க அதோட கலர்ஸ்க்கு வெரைட்டிஸ்க்காக சாப்பிடுவாங்க. அடுத்து அவங்களுக்கு வாழை இலையிலையும் கொடுங்க, அதுவும் அவங்களுக்கு ஒரு புது விதமான விஷயந்தான், அது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. நம்ம குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஊட்டி விடக்கூடாது, ஊட்டி விட்டால் அவங்க அதிலேயே பழகிடுவாங்க. அவங்களையே கீழே செஞ்சனாலும் பரவாயில்லன்னு எடுத்து சாப்பிட வைங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிட பழகிப்பாங்க. முக்கியமான விஷயம், குழந்தைங்க சாப்பிடும்போது ஃபோனோ டிவியோ எதையுமே காட்டாதீங்க. அதுக்கு பதிலாக அவங்க கூட பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவங்கள சாப்பிட வைங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.